கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் எலுமிச்சம் பழத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தமிழ் அரசிடம் கேட்கலாம். செந்தமிழ் அரசு எலும்புச்சம்பழ பழத்தின் விலை திடீரென விலை உயர காரணம் என்ன? இதனால் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? வியாபாரிகள் என்ன தெரிவிக்கிறாங்க? நிச்சயமாக அரசை, கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் எலும்புச்சம்பழத்தின் விலையும் திடீரென உயர்ந்துள்ளது. பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தென் மாவட்டங்களில் தற்போது அம்மன் கோவில்களில் நடந்து வரும் நிலையில் விலை உயர்வு பத்தர்களையும் பாதித்துள்ளது. தமிழகத்தில் கோடை காலமான ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாதங்களில் இளநீர் சர்பத் உள்ளிட்ட பானங்கள் தான் மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்து வந்தது. இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக எலுமிச்சம்பழத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 40 கிலோ எடை கொண்ட மூடை 6000 முதல் 13000 வரை உயர்ந்துள்ளது. விற்பனைக்கு ஏற்றவாறு சில்லறை விற்பனையிலும் கிலோ 90 ரூபாயிலிருந்து 160 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் எலுமிச்சம்பழை மாலை வியாபாரிகளும் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர். எலுமிச்சம்பழம் மாலை 100 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை விற்பனையாவதால் பெரும்பாலான பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். வியாபாரிகளும் விற்பனை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். அரசை விவரங்களுக்கு நன்றி. செந்தமிழ் அரசு.